விரைவு செய்திகள். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மாற்றுத்திறனாளிகளுடன் இன்று பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகிறார். ஆண்டுதோறும் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் திருநாளை அவர் கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் 4வது ஆண்டாக எளிமையான முறையில் தமது மாளிகையில் பொங்கல் விழாவை ஆளுநர் கொண்டாட இருப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி கருவிகளை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தொண்டு நிறுவனம் மூலம் வாங்கி வழங்குவதற்கு ஆளுநர் தமது பிரத்யேக அதிகாரத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது இந்த கருவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் 1065 பேர் தேர்வு செய்யப்பட்டு 819 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 256 பேர் 2ம் கட்ட நேர்முக தேர்வுக்கு தேர்வாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் விசாரணைக்காக மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தகைய வழக்குகளை விசாரிப்பது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்களாக செயல்பட அதிகாரம் அளித்த போதும் வழக்குகள் தேங்கியுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை விசாரிக்க முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறி சென்னையில் சிறப்பு நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடத்தை உடனே நிரப்பவும் தலைமை அமர்வு உத்தரவிட்டது. பிரதம மந்திரியின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் அதிநவீன மின்விசிறியை வடிவமைத்ததற்காக கோவையைச் சேர்ந்த வெர்சார் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த மின்சாதன விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்ற விழாவில் இந்த விருதை மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் வழங்கினார். சூப்பர் கியூ என்று அழைக்கப்படும் மின்விசிறி அதிக வேகத்துடனும் மிக குறைந்த ஒலியுடனும் இயங்கும் என்று வெர்சார் நிறுவன இயக்குநர் மயூர் பூர்தர்ஷன் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கீழக்கரந்தை அரசு நடுநிலைப் பள்ளியில் பாரம்பரிய தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாகவும் விவசாயம் செழிக்கவும் இந்த விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவ மாணவியருக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய மண்பாண்டங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது தமிழர்களின் மரபாக உள்ளது. கொரோனா மற்றும் கனமழைக்கு மத்தியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் புதிய பானைகளை தயார் செய்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். கடந்த ஆண்டை விட விற்பனை சற்று குறைவாக இருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் இருப்பதால் விற்பனை அதிகரிக்கும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆஞ்சநேய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 1,08,000 வடைமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இன்று முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு 1500 பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர்.